சாய்ராம் சாய் சங்கரா சேனல் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். இந்த எபிசோட் பாபா கூட வாழ்ந்த ஒரு அற்புதமான பக்தர் காக்கா சாஹேப் தீக்ஷித் அப்படிங்கிறவரை பற்றி பல பல விஷயங்களை பார்க்க போகிறோம். பாபா காக்கா மூலமாக நம்மளுக்கு கொடுத்த உபதேசங்கள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சாய் சச்சரித்தால இல்லாத காக்கா சாஹேபை பற்றி பல விஷயங்கள் இருக்குது. அவரை பற்றி தொடர்ந்து நிறையா எபிசோட்ஸ் போயிட்டே இருக்கலாம். ஆனால் ஒரு சில எபிசோட்ஸ் மட்டும் ஒரு சில விஷயங்கள் பார்த்து அப்படியே நம்ம தொடர்ந்து நம்ம நிறைய வருடங்கள் இன்னும் கடவுளுடைய ஆசீர்வாதத்தோடு உங்களுடைய ஆதரவோடு வாழ்க்கை முடியும் வரை பாபாவை பற்றியே பேசணும் அப்படின்னு ஒரு ஆசை. அதனால் தொடர்ந்து பல பல எபிசோட்ஸாக நம்ம ஃப்யூச்சர்லேயும் பார்ப்போம். அதனால் ஒரு சில எபிசோட்ஸ் மட்டும் சில சில விஷயங்கள் பாபா காக்கா கிட்ட என்ன சொல்லியிருக்கார், காக்கா அவருடைய ஜென்ரேஷன் கிட்ட நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கார், நிறைய உபதேசங்கள் கொடுத்துருக்கார், அவங்க மூலமாக நம்மளுக்கு கிடைத்த பொக்கிஷங்கள் என்ன அப்படின்றதெல்லாம் பார்ப்போம் இந்த எபிசோட். நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றிகள். ஏன் அப்படின்னா 19,000 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம ரீச் ஆயிருக்கோம். இவ்வளவு பேர் இவ்வளவு ஆதரவு கொடுக்குறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஆதரவும் உங்களுடைய ஆசீர்வாதமும் எப்பயுமே இருக்கணும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனையோடு இந்த எபிசோடில் காக்கா சாஹேப் தீக்ஷித் அப்படிங்கிறவருடைய உண்மையான பேர் என்ன, காக்கா சாஹேப் தீக்ஷித் முதல் முதல்ல எப்படி ஷிரடிக்கு போனார், யார் சொல்லி ஷிரடிக்கு போனார் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். வாழ்க்கையில் வந்து நம்ம எல்லாருமே வேலை பண்ணுறோம். ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு பொசிஷன் இருக்குது. அந்த மாதிரி அவருடைய வேலையில் ஒரு சிறந்த போஸ்டிங்கில் இருந்தார் காக்கா சாஹேப் தீக்ஷித். இவருடைய ஒரிஜினல் பேர், இவருடைய முழு பேர் என்ன அப்படின்னா ஹரி சீதாராம் தீக்ஷித் அப்படிங்கிறவர் தான் அவருடைய பேர். இந்த சாஹேப் அப்படின்றவங்களுக்கு ஒரு மரியாதை சொல்லுவாங்க. அந்த காலத்தில் வந்து நம்ம ஒரு மரியாதை கொடுப்போம் இல்லையா, அவங்க ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருந்தால் அதனால சாஹேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பாபா இவரை காக்கா சாஹேப் அப்படின்னு அழைத்தார். அதனால அவருடைய பேர் ஹரி சீதாராம் தீக்ஷித்தாக இருந்தாலும் பாபா பக்தர்களான நம்மளுக்கு காக்கா சாஹேப் தீக்ஷித் அப்படிங்கிறதே ஒரு அழகான ஒரு பேராக அமைஞ்சிருக்கு. இப்போது நம்ம இவரை காக்கா சாஹேப் தீக்ஷித் அப்படின்னு கூப்பிடுறோம், பாபாவுடைய நெருங்கின ஒரு பக்தனாக சொல்கிறோமே, இந்த தீக்ஷித்துக்கு பாபாவை எப்படி தெரிஞ்சுது அப்படின்னா 1906 அப்போது இவர் இங்கிலாந்து போயிருக்கார். இங்கிலாண்டில் வந்து இவருக்கு ஒரு மேஜர் ஆக்சிடெண்ட். ஒரு ஆக்சிடெண்ட்டில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா காலில் பயங்கரமான ஒரு அடி. அந்த காலில் அந்த ஆக்சிடெண்ட்னால் காலில் பட்ட அடியினால் இவர் வந்து என்ன ஆகிடுத்து, இவருக்கு ஒரு என்னதான் ஒரு சிறந்த போஸ்டிங்காக அவர் இருந்தாலும் அந்த போஸ்டிங்கில் இருந்தாலும் கூட இவருக்கு அவங்கவுங்களுக்கு ஒரு இது இருக்குல்ல, ஒரு ஜட்ஜாக இருக்கிறவங்களுக்கு, ஒரு டாக்டராக இருக்கிறவங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு கம்பீரம் அப்படின்னு இருக்கணும். ஆனால் இவருக்கு மனசார என்ன ஒரு ஆழமான ஒரு காயம் ஆயிடுத்து அப்படின்னா காலில் ஆன ஒரு அடிப்பட்ட ஒரு அடியினால் இவருக்கு ஒழுங்காக நடக்க முடியல, நொண்டி நொண்டி நடக்க ஆரம்பித்தார். அப்போது ஒரு ஒரு இடத்துக்கும் அந்த லிம்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு ஒரு இடத்துக்கும் அந்த நொண்டி நொண்டி போகும்போது மனசில் அவ்வளோ ஒரு காயம், என்ன நம்ம என்னதான் ஒரு நல்ல போஸ்ட்டில் இருந்தாலும் நடக்க முடியாமல் இருக்கே நம்ம என்ன பாவம் செய்தோம் அப்படின்னு மனசுக்குள்ள 1000 கேள்விகள். அதனால மனசில் எப்பப்பாரு ஒரு சஞ்சலம், மனசில் 1000 குழப்பங்கள். அதனால என்னாயிடுத்து ஹரி சீதாராம் தீக்ஷித்துக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு பிடிப்பே இல்லாமல் இருந்தார். மனசில் ஏகப்பட்ட சஞ்சலங்கள், மன நிம்மதி இல்லாமல் இருந்தார். இப்படியே இருந்த ஹரி சீதாராம் தீக்ஷித் என்ன பண்ணுறார் அப்படின்னா திடீர்னு ஒரு நாள் அவருடைய நண்பர் நானா சாஹேப் சாந்தோர்கரை பார்க்குறார். நானா சாஹேப் சாந்தோர்கரும் ஹரி சீதாராம் தீக்ஷித் இவங்க ரெண்டு பேரும் ஸ்கூல் படிக்கும் போது கிளாஸ்மேட்ஸாக இருந்தாங்களாம். அப்போ திடீர்னு ஒரு நாள் வாழ்க்கையில் அந்த தொடர்பே விட்டு போயாச்சு. திடீர்னு ஒரு நாள் ஹரி சீதாராம் தீக்ஷித் நானா சாஹேப் சாந்தோர்கரை பார்க்குறார். பார்த்த உடனே அவங்க பழைய காலத்து அந்த மெமரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம ஸ்கூலில் இப்படி இருந்தோமே, நம்ம பள்ளிக்கூடத்தில் இதெல்லாம் பண்ணோமே, இதெல்லாம் பேசிக்கிறாங்க.
அப்படியே பேச 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 இவர் தீக்ஷித் நானா சாஹேப் சாந்தோர்கர் கிட்ட சொல்கிறார், இதெல்லாம் கடந்து போய் நானா 1906 எனக்கு இங்கிலாண்டில் ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் ஆச்சு. அப்போ இந்த நடந்த கதையெல்லாம் சொல்கிறார், என்னால் இப்பயும் கால் நடக்க முடியல, நொண்டி நொண்டி நடக்கிறேன், மனசு நிம்மதியே இல்லாமல் இருக்குது, இதுக்கு என்ன பண்ணுறதுனே எனக்கு புரியல நானா அப்படின்னு சொல்லும் பொழுது நானா சாஹேப் சாந்தோர்கர் தீக்ஷித் கிட்ட சொன்னாராம், தீக்ஷித் நீங்கள் கவலையே படாதீங்க, உங்களுக்கு காலில் இருக்கிற வலி எல்லாம் இதையெல்லாம் போக்கக்கூடியவர் ஒரே ஒருத்தர் தான் அப்படின்னு ஒன்று தீக்ஷித் கேட்குறார். இதை போக்கிடுவாரா, அவர் யார் அப்படின்னு கேட்ட உடனே நானா சாஹேப் சாந்தோர்கர் சொல்கிறார், அப்பேற்பட்ட மகான் ஷிர்டி அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கார், அந்த மகானை நீங்கள் நிச்சயமாக போய் வணங்கினால், நம்பிக்கையோடு அந்த மகான் கிட்ட நீங்கள் போனீங்கன்னா உங்களுடைய கால் இருக்கக்கூடிய வலியை அவர் போக்குவார் அப்படின்னு சொல்கிறார் நானா சாஹேப் சாந்தோர்கர். நானா சாஹேப் சாந்தோர்கர் சொன்னதை கேட்டு இவருக்கு தீக்ஷித் மனசில் அவ்வளோ ஒரு ஆசை, இந்த பாபா யாரு, ஷிர்டி அப்படின்ற இடத்துல இருக்கன்னு சொல்கிறாரே, கண்டிப்பாக அந்த பாபாவை போய் பார்க்கணும் அப்படின்னு தீக்ஷித் வந்து நிறைய முடிவுகள் மனசில் பண்ணிட்டு இருக்கார். அப்போது நானா சாஹேப் சாந்தோர்கர் சொன்னாராம், இங்கே பாருங்க தீக்ஷித், நீங்கள் நினச்சா பாபாவை போய் பார்க்க முடியுமா அப்படின்னா கிடையாது, உண்மையாகவே வாழ்க்கையில் ஒருத்தர் பாபாவை பார்க்கணும்னு அந்த பாபா நினச்சிருந்தா மட்டுமே அது நடக்கும். ஏன் அப்படின்னா பாபா சொல்லியிருக்கா, ஒரு பக்தன் என்னை வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைத்தால் அவன் வர வேண்டாம், நானே ஒரு குருவியோட காலில் நூலை கட்டி இழுக்கிற மாதிரி அவனை இழுப்பேன் அப்படின்னு பாபா சொல்லியிருக்கார். அந்த அந்த வாக்கு வந்து நம்ம படிச்சிருக்கோம் சாய் சச்சரித்தால, அது பாபா நானா கிட்ட சொன்னது, நானா காக்கா சாஹேப் தீக்ஷித் கிட்ட சொல்றார். அதனால பாபாவே நிச்சயமாக குருவியோட காலில் நூலை கட்டி இழுக்கிற மாதிரி உங்களை இழுப்பார், கவலையே படாதீங்க தீக்ஷித், அந்த பாபாவை பார்க்கணும்னு மனசார முடிவு பண்ணால் போரும், நிச்சயமாக பாபா உங்களை அழைப்பார் அப்படின்னு சாந்தோர்கர் தீக்ஷித் கிட்ட சொல்றார். தீக்ஷித்தும் மனசார அந்த பாபாவை பார்க்கணும் அப்படின்னு அவ்வளவு ஆசைப்படுறார். இப்போ இந்த ஹரி சீதாராம் தீக்ஷித் என்ன பண்றார் அப்படின்னா, ஒரு வேலை விஷயமாக அகமத் நகர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போறார். அந்த இடத்துல காக்கா சாஹேப் மிரிக்கருடைய இடத்திற்கு போறார். காக்கா சாஹேப் மிரிக்கருடைய மகன் பேரு பாலா சாஹேப் மிரிக்கர். இப்போ இவருக்கு தெரியும் ஷிர்டிக்கு நம்ம போகணும் அப்படின்னு தீக்ஷித் முடிவு பண்ணிட்டு இருக்கார். அப்போ தீக்ஷித் சொல்லி இது எப்படி போகிறது அப்படின்னு ஒன்னே, ஒன்னா இந்த காக்கா சாஹேப் மிரிக்கர் இவர் கூட போகணும், இல்லை அவருடைய மகன் பாலா சாஹேப் மிரிக்கர் போகணும். அப்போது அப்பா மகன் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க, யார் தீக்ஷித் கூட போகணும், ஏன்னா ரெண்டு பேருக்கும் மாறி மாறி ஏதோ ஒரு வேலை இருக்குது, யார் போகிறது இவர் கூட அப்படின்னு ரெண்டு பேர் யோசிச்சுட்டே இருக்காங்க. ஏன்னா தீக்ஷித் முதல்ல ஷிர்டிக்கு போகணும், அது இடம் எப்படி இருக்கும், எங்கே இருக்கும், பாபா எங்கே இருப்பார் அவருக்கு ஒன்றுமே தெரியாது. இந்த இடத்துல நம்மளுக்கு இப்போது இந்த கலியுகத்தில் ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஜிபிஎஸ் வச்சு நம்ம எல்லா இடத்துக்கும் போகலாம், ஷிர்டி எங்கன்னு கேட்டால் சொல்லுவாங்க, மக்கள் துவாரகமாயிங்கன்னு கேட்டால் சொல்லுவாங்க. இப்போவே இந்த காலத்தில் மராட்டி மொழி தெரியல, ஹிந்தி மொழி தெரியல, நம்மளுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. அப்போ அந்த காலத்தில் யோசிச்சு பாருங்க, ஒரு சாதாரண கிராமம், அப்போது அந்த சமயத்தில் தீக்ஷித் எங்கே போகணும், பாபா எங்கே இருப்பார் ஒன்றுமே அவருக்கு தெரியாது, அப்போ இவங்களுக்கு ஒரு குழப்பம். ஆனால் அந்த இடத்திலேயே பாபா வைஃப் ஹியர் வென் ஐ எம் ஹியர் அப்படின்ற ஒரு வாக்கை நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம், பாபா இருக்கும் பொழுது பயமேன் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும், அதாவது நான் இருக்க பயமேன் அப்படின்னு பாபா கோவில் நிறைய கோவிலில் நம்ம படிச்சிருப்போம். அந்த இடத்திலேயே, அதாவது காக்கா சாஹேப் மிரிக்கர் இடத்திலேயே பாபா ஒரு அழகான உத்தரவு கொடுத்துருக்கார். என்ன உத்தரவு கொடுத்தார், அதாவது தீக்ஷித் பாபாவை அன்னி வரைக்கும் பார்த்ததே கிடையாது, ஆனால் பாபாவை பார்க்கணும், சரணாகதி அடையணும்னு மனசில் நினைச்சாலே போரும், கண்டிப்பாக பாபா காட்சி தருவார் அப்படின்றதுக்கு அந்த இடத்துல, அதாவது காக்கா சாஹேப் மிரிக்கர் இடத்துல நடந்த ஒரு அற்புதமான சம்பவமே நம்மளுக்கு ஒரு பெரிய உதாரணம். அந்த மிரிக்கருடைய வீட்டில் என்ன நடந்தது, இவருக்கு அதாவது தீக்ஷித்க்கு என்ன ஒரு அழகான உத்தரவு கிடைச்சது, என்ன அந்த நடந்த சம்பவம் என்ன அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம்.